வெல்கம் டு ஆர்ச்சர் சேவர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸைஸ் 13 சம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறது வேணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். கேஷ் சேல்ஸுக்கு கீழேயே கேஷ் சேல்ஸ் அப்படிங்கிறது 3,15,000 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது போட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது போட முடியும். ஆனால் அது கூடவே நமக்கு பில்ஸ் ரிசீவபிளும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் ஓப்பனிங், பில்ஸ் ரிசீவபிள் க்ளோசிங் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்கல்லவா. அப்போ இது என்னென்னா பில்ஸ் ரிசீவபிள் கண்டுபிடிக்கக்கான ஐட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது இல்லாமையே நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் போடலாம். ஓகேங்களா, போட்டு ஆன்சர் கொண்டு வரலாம். அது வந்து கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது போடலாம். ஆனால் இங்கே வந்து பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை எடுத்துக்காம அது இல்லாமல் போடலாம். இப்போ அது கொடுக்கல, பட் ஆனால் அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதெல்லாம் இருந்தால் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பில்ஸ் ரிசீவபிளை கொண்டு போய் டோட்டல் டெப்டாஸில் கிரெடிட் சைட் போட்டு ரிமைனிங் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு எதாவது எந்தெந்த இடத்துல வரும்னு பார்த்துக்கலாம். டெப்டாஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் 2018 வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் டெப்டாஸ் அக்கௌண்ட், இது வந்து டெப்டாஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவெல்லாம் பில்ஸ் ரிசீவபிள் ஓப்பனிங், கேஷ் ரிசீவபிள் டெப்டாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு கேஷ் அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே வரும். அப்போ கேஷ் வந்து டெப்டாஸ் அப்படின்னா டோட்டல் டெப்டாஸில் வரக்கூடியது, பில்ஸ் ரிசீவல்னால் பில்ஸ் ரிசீவபிளில் வரக்கூடியது, பேட் டெப்ட்ஸ் அப்படிங்கிறது டெப்டாஸில் வரக்கூடியது, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே வரும், டெப்டாஸ்லேயும் வரும் அண்ட் தென் பில்ஸ் ரிசீவபிள்லேயும் வரும். சரிங்களா, இதை மட்டும் நல்லா ஞாபகம். ரிட்டன் இன்வாய்ஸ் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டன், இது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டு. இது வந்து பில்ஸ் ரிசீவலோட க்ளோப்பனிங், ஸோ பில்ஸ் ரிசீவபிளில் வரும். சண்டே டெப்டாஸ், சண்டே டெப்டாஸோட க்ளோசிங், ஸோ சண்டே டெப்டாஸில் வரும். கேஷ் சேல்ஸ் எதுலேயும் வராது, நம்ம லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வச்சுப்போம். ஓகேங்களா, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா பில்ஸ் ரிசீவபிள் கண்டுபிடிக்க போகிறோம். பில்ஸ் ரிசீவபிளில் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு கிரெடிட் சைடு, பில்ஸ் ரிசீவபிளில் ஓப்பனிங்கு மட்டும்தான் டெபிட் சைடு வரும், இது எல்லாமே கிரெடிட் சைடு தான். ஸோ இது மட்டும்தான் டெபிட் சைடு. ஓகேங்களா, இது எல்லாமே பில்ஸ் ரிசீவ் வர்றது எல்லாமே டெபிட், சாரி கிரெடிட் சைடு, இதுவும் கிரெடிட் சைடு. இப்போ பில்ஸ் ரிசீவபிள் போடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங், ஓப்பனிங் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அங்கே பாருங்கள் செகண்ட் ஐட்டம் 60,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த 60,000 நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேஷ், கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1,60,000. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர், அதை தான் நம்ம வந்து பை டெப்டாஸ் சண்டே டெப்டாஸ் அப்படின்னு ஃபார்மேட் இருக்கும். சண்டே டெப்டாஸ்னும் போடலாம், பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர்னும் போடலாம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000. நெக்ஸ்ட்டு க்ளோசிங், பை பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் அப்படின்னு போடுவோம். க்ளோசிங்கை தான் பை பேலன்ஸ் கேரி டவுன் போடுவோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000. இப்போ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே 2,65,000 அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ 2,65,000 மைனஸ் 60,000, அப்போது 2,05,000 அப்படிங்கிறது தான் பில்ஸ் ரிசீவபிள். ஓகேங்களா, அப்போது 2 சண்டே டெப்டாஸ்ன்னு தான் போடுவோம். நம்ம ப்ராக்கெட்டில் பில்ஸ் ரிசீவபிள்னு போட்டுக்கலாம், இல்லை பில்ஸ் ரிசீவபிள்னு போட்டாலும் ஓகே தான், தப்பு கிடையாது. ஸோ எவ்வளோனா இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கிற பேலன்சிங் ஃபிகர் 2,05,000. அப்போ இந்த ரெண்டே ஆட் பண்ணால் 2,65,000 அப்படிங்கிறது கிடச்சிருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங், ஓப்பனிங்கை நம்ம என்னென்னு போடுவோம்னா பை பேலன்ஸ் ட்ரா டவுன்னு போடுவோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,50,000. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர், பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர் அப்படிங்கிறது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு வரும். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000. இந்த ஒரு ஐட்டம் மட்டும்தான் நம்ம ரெண்டுலேயுமே போடுவோம். நெக்ஸ்ட்டு கேஷ், கேஷ் வந்து 7,25,000. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டன், தட் மீன்ஸ் ரிட்டன் இன்வர்ட்ஸ் 50,000. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை மறந்துடக்கூடாது. உங்களுக்கு அப்படி மறந்துடுவேன் அப்படின்றதுனா இதை முடித்தோடனே கையோட நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே அந்த ஐட்டமை ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. ஓகேங்களா, அப்போது 2,05,000 அப்படிங்கிறது பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது 2,05,000. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பேடப்ஸ், பேடப்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 30,000. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் டெப்டாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,40,000.
இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10,10,000 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 10,10,000 மைனஸ் சாரி இதெல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12,50,000 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 12,50,000 12,50,000 மைனஸ் இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2,65,000 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ மைனஸ் 2,65,000 மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 9,85,000. அப்போ இந்த 9,85,000 அப்படிங்கிறது என்னென்னா கிரெடிட் சேல்ஸ். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 12,25,000 அப்படிங்கிறது கிடச்சிருது. 12,50,000. ஓகேங்களா? இப்போ நம்ம டோட்டல் சேல்ஸ் பார்க்கலாம். டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். அப்போ கேஷ் சேல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, 3,15,000 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போ 3,15,000 கூட நமக்கு கிடச்சது இல்லையா இந்த கிரெடிட் சேல்ஸு சேல்ஸுன்னு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, கிரெடிட்னு ப்ராக்கெட்டில் போட்டு இந்த 9,85,000 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது பாருங்கள் கேஷ் சேல்ஸ் எவ்வளோன்னா 3,15,000 ப்ளஸ் 9,85,000 நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் டோட்டல் 13,00,000 அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ். அப்போ நம்ம டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா?